நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகளை நீக்கி யோகத்தை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி விரதத்தை எப்படி தாந்திரிக ரீதியாக வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணுவோம், விநாயகர் கோயிலுக்கு போவோம். நம்மளால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் கொழுக்கட்டை எடுத்துப்போம், சுவாமிக்கு வச்சு படைப்போம். வீட்லேயும் வழிபடலாம், கோயில்கள்லேயும் போய் வழிபடலாம், அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே மாதிரி அருகம்புல் மாலையை விநாயகர் பெருமானுக்கு செலுத்துவோம், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம். ஸோ இதில் நாம் பண்ணக்கூடிய விஷயம், இப்போ நம்ம எளிமையான தாந்திரிக ரீதியான விஷயங்களை பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊரில் ஒருவேளை நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் கிராம, இப்போ நம்ம சதுர்த்தி வருது, சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல யானை இருக்கும். அந்த யானையை போய் இப்போ பாருங்கள். அந்த யானையை போய் பார்த்தீங்கன்னா அந்த பாகன் இருப்பார், இந்த யானை பாகன்கிட்ட போய் இந்த யானைக்கு என்ன பிடிக்கும்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. இந்த யானைக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவார். சில யானைக்கு ஈவன் நீங்கள் நினச்சி பார்க்காத பண்ணெல்லாம் சில யானை ரொம்ப விரும்பி சாப்பிடும், சில யானை பிஸ்கட் சாப்பிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த என்ன அதுக்கு பிடிக்குதோ அதை போய் வாங்கி கொடுங்க. அதை வாங்கி கொடுத்து அந்த பாகனுக்கு சொல்லி, எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு அந்த யானையோட சாணி கொடுங்கன்னு கேளுங்க. அந்த யானையோட சாணி எடுக்கும்பொழுது என்ன பண்ணுங்கன்னா வெங்கல பாத்திரத்தை எடுத்துன்னு போங்க. அந்த வெங்கல பாத்திரத்தில் எடுத்து அந்த யானை பகன்ட்ட கேளுங்க. முடிஞ்சதுன்னா அந்த யானைக்கு பராமரிக்கக்கூடிய செலவுகளுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் கொடுங்க. சில பேர் வாய் விட்டு கேட்டுருவாங்க, அந்த யானை பகன் எனக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீரை கொடுத்து மூஞ்சில் அடிக்க சொல்லுங்கள். இது பேர் கஜ தீட்சைன்னு பேர், சரிங்களா? இந்த கஜ தீட்சையோட விஷயங்கள் என்னென்னா, அந்த காலங்களில் ஊருக்குள்ள வீதி வரும் யானை, வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கஜதீட்சை கொடுங்கன்னு கேட்பாங்க. பண்ண உடனே அந்த யானை என்ன பண்ணுன்னா தும்பிக்கை எடுத்து அந்த நீரை எடுத்து கொண்டு போய் வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டு வரும். இது எதுக்காக பண்ணாங்கன்னா அந்த யானையோட தன்மை, இதுக்காகவே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த யானை முடி மோதிரம்லாம் போட்டுப்பாங்க. காரணம் என்னென்னா திருஷ்டி வராது, தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போட்டுப்பாங்க. இது போடலாமா போடக்கூடாதாங்கிறதுலாம் அடுத்து, ஆனால் நம்பிக்கையோடு இந்த கண் திருஷ்டிக்கு போடுறதுக்கு அதுக்கு ஏன் யானை முடிய வைக்கிறாங்கன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போங்கும் போது அந்த நீரை எடுத்து தெளித்து விடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்கள் உடலில் அந்த இந்த சதுர்த்தி நீங்கள் போய் யானைக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதும் இல்லை, நான் எனக்கு அந்த அன்றைக்கி நாளில் கிடைக்கல, திதியில் நான் வேறு ஒரு நாளில் நான் போய் பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் இதை ஒரு ஹேபிச்சுவலாக வச்சுக்கோங்க. குறிப்பாக இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த வெங்கல பாத்திரத்தில் இருக்கக்கூடிய யானை சாணியை எடுத்து வச்சுக்கிறது, இந்த யானை சாணியை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிழலாக இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் காய வச்சுருங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணிக்கிறதும் விசேஷமே. ஆனால் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நாள் வந்து சதுர்த்தியாக இருக்கட்டும். இந்த தீபத்தை ஏற்றும் போது என்ன பண்ணுங்கள், நல்ல கட்டி திரியை எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பசு நெய், நாட்டு பசு நெய் கிடச்சதுன்னா நாட்டு பசு நெய்யை எடுத்து அதில் விடுங்க. விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றும் போது விநாயகப் பெருமான் கிட்டே வச்சு ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த விநாயகப் பெருமானுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா விடாமல் நீங்கள் வந்து அருகம்புல் எடுத்துக்கிறது, அது உங்களை பொறுத்து. லட்சத்தி எட்டு ஆவர்த்தி பண்ணணும், அதாவது ஜபங்கள் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கட்டில் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துன்னு அது அருகம்புல் எடுத்துக்கோங்க. எடுத்துன்னு ஓ மக்கர துண்டாய ஹும் ஸ்வஹா, ஓ மக்கர துண்டாய ஹும் ஸ்வஹா, ஓ மக்கர துண்டாய ஹும் ஸ்வஹா, ஓ மக்கர துண்டாய ஹும் ஸ்வஹான்னு மனதுக்குள்ளேயே ஜபம் செய்து ஜபம் செய்து ஜபம் செய்து ஒவ்வொரு ஜபம் முடித்ததுக்கப்புறமா அந்த அருகம்புல்லை போடுங்க. இந்த அருகம்புல்லை போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாய்ப்புகள் ஏற்படுறவங்க நல்லா வசதியாக இருக்கீங்கன்னா கொழுக்கட்டை வைக்கலாம். 54 கொழுக்கட்டையோ 108 கொழுக்கட்டையோ உங்கள் வசதி வாய்ப்பை பொறுத்து, இல்லை 10 கொழுக்கட்டை வைக்கலாம், இதில் உங்கள் விருப்பம். இந்த கொழுக்கட்டை வைக்கிறதும், கரும்பு முடிஞ்சதுன்னா கரும்பு வைக்கிறதும், வெல்லம் எடுத்து வைக்கிறதும், அவல் பொறி கடலை எடுத்து வைக்கிறதும், இதெல்லாம் விநாயகருக்கு பிடிச்சதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருந்ததுன்னா பச்சரிசி மாவால் விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி ஒரு கோலத்தை போட்டுறது. அதே மாதிரி இந்த அரிசி மாவில் என்ன பண்ணுங்கன்னா அஸ்காஜீனி, அஸ்காஜீனா ஒயிட் சுகர், இந்த ஒயிட் சுகரை லைட்டாக கலந்துக்கிறது. இதை கலந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறமா இந்த அஸ்காஜீனியை எடுத்துகிட்டு, அதாவது அந்த ஜீனி கலந்த அந்த வெள்ள மாவு எடுத்துகிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் தோட்டம் இருந்ததுன்னா உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளேயே இருந்ததுன்னா அங்கே தூவிட்டு வந்துருங்க. இந்த எறும்பு என்ன பண்ணும்னா இந்த எறும்பு கொண்டு போய் சேர்த்து வைக்கும். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சனி மகாதசை நடந்தாலோ, ஒருவேளை அந்த ஜாதகத்தில் சனி பகவான் அவயோக இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த டயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனாக தானே அப்படி லெவலுக்கு கொண்டு வந்துடுவார். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த இது நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த எடுத்து அதை தூவி விட்டுட்டு வந்துடுறதும், அது போய் சேர்க்க சேர்க்க என்னாமுன்னா அந்த சனிதோஷம் குறையுதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுருக்க விளக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இது ஒரு பொடி மாதிரி ஆகும். பொடி மாதிரி ஆனவுடனே என்ன பண்ணுங்கன்னா அந்த பொடியை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுஞ்சாணி திருநீர்,
அந்த ஒரிஜினல் திருநீர் சில பிராண்டெல்லாம் திருநீரே கிடையாது. அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா, அது அந்த கருகி போய் இருக்கக்கூடிய அந்த அந்த யானை சாணி இருக்கு இல்லைங்களா, அந்த யானை சாணியோ அந்த யானை சாணியை எடுத்து இந்த அந்த பசுஞ்சாணி திருநீரில் போட்டு உண்மையான திருநீர் பேர் அதுதான். அப்போ இதோட கலந்துட்டிங்கன்னா அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய திருநீர் ஆக்சுவலாக பியூர் ஒயிட்டாக வரக்கூடிய திருநீர் திருநீரே கிடையாது. அப்படிங்கும்போது அதெல்லாம் சில என்ன சொல்கிறது, ஒரு கார்பனேட்ஸ் மாதிரி இருக்கிறதும் கல்லை உடைக்கிறதும், இந்த கல்லை உடச்சி அதில் கெமிக்கலை விட்டு அதை பொடியாக்கி தான் நெத்தியில் வைக்கும்போது கருத்து போயிடுது. இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த விபூதியோட சேர்த்து அந்த ஒரிஜினல் விபூதியோட சேர்த்து இதெல்லாம் கலந்துட்டு உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் இட்டுண்டே வாங்க. இட்டுண்டே வாங்கினா பூசிக்கிட்டே வாங்க. இது எக்காரணத்தை கொண்டும் வீட்டிலேருந்து வெளியால், அது உங்கள் சித்தியாக இருந்தாலும் சரி, பெரியமாவாக இருந்தாலும் சரி, உங்களோட கசின் பிரதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த திருநீர் யாருக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் பண்ணணும். இதுலேயே நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னா, இதையே அஞ்சனம் மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இது மைய ஆக்சுவலாக பண்ண சொல்கிறது அஞ்சனம் கிடையாது. அஞ்சனம் என்பது ஐந்து வகையான மூலிகைகளை வைத்து அரைத்து அதில் செய்கிறது தான் இப்போ நான் வச்சுருக்கிறது. பட் இப்போ இது வந்து ஒரு மை. இப்போ இது எதுக்கு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகளை நீக்கக்கூடிய மையாவும் பயன்படுத்தலாம். எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்கள் அந்த கலவையாக வச்சுருந்தீங்க இல்லையா, இதை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா இதில் விடுங்க. இதை ஒரு சின்ன இதில் போட்டு நெய்யை வச்சு நல்லா தேய்ங்க. அது ஒரு நல்ல பாலிஷ்டாக வரும்போது கருப்பு கலரில் ஒரு கிரே கலரில் மாறும். இதை எடுத்தும் வச்சுக்கலாம். இதையும் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தயவு செஞ்சு இதில் கெமிக்கல், ஒரு ஸ்மெல் வர்றதுக்காக கெமிக்கலை கொண்டு போய் பண்ணுறதோ, அதே மாதிரி ஜவ்வாதை கலக்கிறதோ இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இதில் எக்காரணத்தை கொண்டும் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இதோட எனர்ஜி, நீங்கள் செய்த பூஜைகளுக்குள்ள எனர்ஜி வந்து குறைஞ்சிருதுங்கிறது தான் வருத்தமான உண்மை என்பர்களே. இதை நீங்கள் செஞ்சுட்டு நெத்தி புருவத்துக்கு நடுவில் வச்சுட்டும் போகலாம். அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செய்யும்போது உங்களுடைய தடைகள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி திடீர் யோகங்கள் வரும். அதுதான் இந்த மந்திரத்தோட தன்மை. ஓம் வக்கரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இது வந்து தடைகளை நீக்கி உங்களுக்கு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய அதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம்ங்கிறத மறந்துட வேண்டாம். வாய்ப்புகள் ஏற்படுறவங்க, நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுற இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா, அன்றைக்கி அந்த விநாயகர் கோயிலுக்கு போகிறது, நிறைய அன்னதானம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது. அதே மாதிரி வெளியே போகும்பொழுது நிறைய தடையாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அருகம்புல் எடுத்துக்கோங்க, ஒரு 27 டைம்ஸ் கிளாக் வைஸில் மட்டும் சுற்றணும். கிளாக் வைஸ்னால் என்ன, கடிகாரம் சுற்றுவது போல் ஒரு 27 தடவை மட்டும் சுற்றி வச்சுக்கணும். இதை சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை விநாயகப் பெருமான்கிட்ட வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் இதில் என்ன பண்ணலாம், எப்பயுமே வந்து அருகம்புல்லுக்கு தோஷம் கிடையாது, மற்ற மலர்களுக்கு தோஷம் உண்டு, அருகம்புல்லுக்கு தோஷம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த அருகம்புல்லாம் தனியாக எடுத்து ஒரு கவரில் வச்சுட்டு இந்த அருகம்புல் பொடியாக்கலாம். இந்த அருகம்புல் பொடியாக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, காலை நேரத்தில் நல்ல லூக் வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர்னால் என்ன, கதகதான்னு இருக்கக்கூடிய நீர் இருக்குது. இந்த நீருக்கு எப்படி நம்ம மித்த ஒரு ஹெல்த் ட்ரிங்கெல்லாம் குளிப்போம்ல, அதே போல் இது 2 ஸ்பூனை போடுறது, நல்ல வெந்நீரை கலக்கிறது, கலக்கி குடிச்சிட்டே வாங்க. உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு தாந்திரிக ரீதியான பானம். இதை நீங்கள் குடிச்சிட்டே வரும்பொழுது என்னாகும்னா, சகல தடைகளும் விலகி திடீர் அதிருஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அதே மாதிரி நாளை மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.